திண்டுக்கல் மாவட்டத்தில் கொடைக்கானல் கீழ்மலை பகுதியில் உள்ள தோணி எனும் மலை கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் குடிநீர் இல்லாததால் சுனை நீருக்காக 10 கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்ல வேண்டியுள்ளது. கூடுதல் தகவல்களுடன் நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் சங்கர். சங்கர், அந்த குறிப்பிட்ட பகுதியில் எவ்வளவு மக்கள் வசிக்கிறார்கள், அங்கிருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, விவரங்கள்? தற்பொழுது பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தாலுகா ரெட்டியார் சத்திரம் பகுதிக்கு உட்பட்டதானது கொடைக்கானல் கீழ்மலை என்ற பகுதி தோணிமலை. இந்த பகுதியில் வந்து பழங்குடியினரை சேர்ந்த 25க்கும் மேற்பட்ட குடும்பத்தினரை வசித்து வருகின்றனர். அது மட்டுமின்றி அதில் வந்து 150க்கும் மேற்பட்ட குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை வசித்து வருகிறார்கள். இவர்களுக்கு தற்பொழுது குடிப்பதற்கு குடிநீர் இல்லை என்பதற்காக அவர்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய சுனையில் வரக்கூடிய நீரையும், அதாவது பக்கத்து இடங்களில் உள்ள தனியாருக்கு சொந்தமான தோட்டங்களில் வரக்கூடிய சுனை நீர்களையும் எடுத்து வந்து அவங்க அன்றாட வாழ்க்கையை வந்து பயன்படுத்திட்டு வராங்க. இது என்ன காரணம்னு பார்க்கும் பொழுது, அங்கே சென்று நம்ம ஆய்வு நடத்தும் பொழுது அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு வந்து அரசு மூலியமாக ஒரு ஆழ்துளை கிணறு வந்து போடப்பட்டிருக்காங்க. போடப்பட்டும் அந்த கிணற்றில் வந்து நீர் இல்லாத காரணத்தினால மழைக்காலங்களில் மட்டும் அவங்களுக்கு வந்து தலைக்கு 2 குடம் வந்து, அதாவது 1 மணி நேரத்திற்கு அந்த மின்மோட்டார்கள் இயக்கப்பட்டால் 2 குடம் முதல் 4 குடங்கள் தண்ணீர் மட்டுமே வருது. அதனால் இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு வந்து அடிப்படை தேவையான இந்த தண்ணீரானது கிடைக்காமல் பல கிலோமீட்டர் தூரம் சென்று அந்த தண்ணீரை வந்து அந்த சுனையில் இருக்கக்கூடிய தண்ணீரை, அதாவது அந்த செத்தை குப்பைகள் அடர்ந்திருக்கக்கூடிய அந்த தண்ணீரை வடிகட்டி கொண்டு வந்து தாங்கள் வந்து உபயோகித்து வருகின்றனர். அவர்கள் கூறுகையில் பொழுது எங்களுக்கு சுகாதாரமான குடிநீர் வழங்கினால் போதும், அதே போல இந்த பகுதியில் வந்து எங்களுக்கு வந்து அதிகமான பேருந்து வசதிகள் கிடையாது, ஏறத்தாழ நாங்கள் வந்து மருத்துவ செலவு இதுக்காண்டி போகணுமா அப்படின்னு சொன்னோம்னா ஏறத்தாழ வந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவிற்கு நாங்கள் நடந்தே சென்று அந்த உயிரை வந்து நாங்கள் காப்பாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலைகளில் இருக்கிறது. கல்விக்கு என்று பார்க்கும் பொழுது அந்த கல்வி பள்ளியும் பயிலும் பொழுது அந்த மாணவர்கள் வந்து அதிகப்படியாக 8, 10, 12 வகுப்பு வரை மட்டுமே அவர்களால் வந்து மேற்கொள்ள முடிகிறது. ஏன் என்று பார்க்கும் பொழுது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஆதிவாசி இனத்தைச் சேர்ந்த சமுதாயத்தினர் அடிப்படையான வேலை வாய்ப்புகள் அங்கே இல்லை. அதாவது 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டமோ அந்த மாதிரி அரசு சார்ந்த ஒரு வேலை வாய்ப்புகளோ அவங்களுக்கு கிடைப்பதில்லை. அதனால் அவர்களுக்கு வந்து அன்றாட கூலியை என்று நம்ம பார்க்கும் பொழுது அவர்களுக்கு 250 ரூபாய், அதுவும் வந்து ஆண்டுக்கு வந்து சில மாதங்களே அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது. அப்படி அந்த பார்க்கும் பொழுது அவர்களால் வந்து கல்விக்கு உயர்கல்விக்கு செல்லும் பொழுதோ அல்லது பட்டப்படிப்புக்கு செல்லும் பொழுதோ அதுக்கான தொகைகளை கட்டி அவர்களால் மேல் படிப்பு படிக்க முடியவில்லை என்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருமே 8 முதல் 12 வகுப்பு வரையே பயந்து வருகின்றனர். அதாவது அந்த பள்ளிக்கு செல்லுகிறதுக்கு பேருந்து வசதிகளோ அல்லது வந்து கல்வியோ அல்லது குடிநீரோ இப்படி அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லாமல் வந்து அந்த மலை கிராம மக்கள் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. சமூக பொறுப்புள்ள ஒரு பதிவு சங்கர், அவர்களுக்கு விரைந்து தீர்வு கிடைக்கும் என எதிர்பார்க்கலாம். விவரங்களுக்கு நன்றி.